தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தாக்க பயிற்சி கட்டகம் என்ற புத்தகத்தில் உள்ள 9வது பாடம், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் என்ற பாடத்தில் உள்ள அனைத்து வினாக்களின் விடைகள். முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் 1, திரவ நிலையில் உள்ள உலோகம் பாதரசம். ஆ என்பது சரியான தெரிவு. 2, ஓசோனில் O3 உள்ள ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை 3. ஆ என்பது சரியான தெரிவு. அடுத்து 3, உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது? தகடாக விரியும் பண்பு. ஆ என்பது சரியான தெரிவு. அடுத்து 4, கார்பனின் குறியீடு சி. இ என்பது சரியான தெரிவு. 5, வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் பாதரசம். ஆ என்பது சரியான தெரிவு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் 1, நீரில் உள்ள தனிமங்கள் டேஷ் மற்றும் டேஷ். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். அடுத்து 2, உருகுநிலை டேஷுக்கு அதிகம். உருகுநிலை வந்து உலோகத்திற்கு அதிகம். எனவே இந்த டேஷில் வந்து இந்த உலோகம் என்பதனை எழுத வேண்டும். அடுத்து 3, பருப்பொருள்கள் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் நிலைகளில் இருக்கும். அதாவது திண்ம, திரவ மற்றும் வாயு நிலைகளில் இருக்கும். அடுத்து 4, அலுமினியத்தின் குறியீடு AL ஆகும். 5, சாதாரண உப்பின் வேதிப்பெயர் சோடியம் குளோரைடு. இந்த சோடியம் குளோரைடு என்பதனை நாம் இந்த டேஷில் எழுத வேண்டும். 6, நீச்சல் குளத்தை சுத்தமாக வைத்திருக்க பயன்படும் வாயு குளோரின். அடுத்து 7, அமோனியாவில் NH3 உள்ள தனிமங்கள் நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன். அடுத்து 8, நாம் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தும் ஏதேனும் 2 சேர்மங்களின் பயன்களை. 8, நாம் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தும் ஏதேனும் 2 சேர்மங்களின் பெயர்களை கூறு. உப்பு, அதாவது சமன்பாடு NaCl. அடுத்து சர்க்கரை, சர்க்கரையின் சமன்பாடு C12H22O11. அடுத்து 9, சேர்மங்களானது கனிமச் சேர்மங்கள் மற்றும் கரிமச் சேர்மங்கள் என 2 வகைப்படும். அடுத்து 10, தீப்பெட்டி தயாரிக்கவும் எலி மருந்து தயாரிக்கவும் டேஷ் தனிமம் பயன்படுகிறது, பாஸ்பரஸ். அடுத்த பகுதி, மாறுபட்டதை வட்டமிடுக. நீர், உப்பு, சர்க்கரை இவைகளெல்லாம் சேர்மங்கள். தனிமம் சல்பர் என்பது தனிமம். எனவே மாறுபட்டது சல்பர். அலுமினியம், தங்கம், சல்பர், இரும்பு. இந்த சல்பரை தவிர அலுமினியம், தங்க, இரும்பு இதெல்லாம் உலோகம், சல்பர் இல்லை. அதனால சல்பர் வந்து மாறுபட்டது. அடுத்து பொருத்துக. 4வது பகுதி, இரும்பு தையல் ஊசி தயாரிக்க பயன்படுகிறது. தாமிரம் மின் கம்பிகள் தயாரிக்க பயன்படுகிறது. டங்ஸ்டன் மின் விளக்கிற்கான இழைகள் செய்ய பயன்படுகிறது. போரான் ராக்கெட் எரிபொருள் பற்ற வைப்பானாக பயன்படுகிறது. அடுத்து 5வது பகுதி, அடைப்புக்குறியில் உள்ள எழுத்துக்களை மாற்றி சரியான சொல்லாக அமைக்கவும். முதல் 1, நாம் சுவாசிக்கும் காற்றில், இங்கே மாறி மாறி எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அவை அடுக்கப்பட வேண்டும். நாம் சுவாசிக்கும் காற்று என்ன இருக்குன்னு சொன்னால் ஆக்சிஜன் உள்ளது. அடுத்து 2, நாம் அணியும் அணிகலன்கள் டேஷால் உருவானவை, தங்கத்தால், அதாவது தங்கம் ஆல் உருவானவை. நன்றி மாணவர்களே.